வணக்கம் பூக்களுக்கு மனம் உண்டு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் சில செடிகளில் இலைகளுக்கும் மனம் வீசுவது உண்டு அப்படி ஒரு சிறப்பு பெற்றது தான் நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கிற திருநீற்று பச்சிலை இந்த செடிகள் மலை பிரதேசங்களில் அதிகம் வளர்வது உண்டு தமிழ்நாட்டிலையும் சில கோவில்களில் இதை பார்த்திங்கன்னா பிரதானமாக வளர்த்துட்டு வருவாங்க இதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நறுமணம் வீசும் இந்த செடியின் இலைகளை அரைச்சி பூசினோன்னா கட்டிகள் கரையும் வெறுமனே இலையை முகர்ந்து பார்த்தால் தலைவலி இதய நடுக்கம் தூக்கமின்மை சரியாவதுடன் மூக்கில் வரும் வியாதிகள் சரியாகும் இலைச்சாருடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டோன்னா மார்பு வழி இருமல் வயிற்று வயிற்று சம்பந்தமான வாயு பிரச்சினைகள் சரியாகும் திருநீற்று பச்சிலையின் இலையை மென்று சாப்பிட்டோம்னா வாய் வேக்காடு சரியாகும் தேல் கடிக்கிறதுனால வலி ஏற்படும் போது அதன் கடிவாயில் திருநீற்று பச்சிலையை கசக்கி பூசினோம்னா வலி குறையும் காது வலி காதில் சீல்வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இலைச்சாறு சில சொட்டுக்கள் விட்டால் நிவாரணம் கிடைக்கும் முகப்பருவை விரட்ட திருநீற்று பச்சிலை சாறுடன் வசம்பு சேர்த்து அரைச்சி பூசினோன்னா நல்ல பலன் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் பச்சளை சாறு சாப்பிட்டாங்கன்னா பிரசவத்தின் போது ஏற்படும் கடுமையான வழிகள் குறையும் இதே மாதிரி இதன் விதையை பிரசவத்துக்கு பின்னாடி விதையை கசாயம் செஞ்சு குடிச்சிட்டு கிடைப்பதோடு மூத்திரக் கோளாறுகள் சரியாகும் திருநீற்று பச்சிலை விதையை சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க இதில் செய்த சர்ப்பத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா சீதப்பேதி வெள்ளை வெட்டைச்சூடு இருமல் சரியாகும் ஐந்து கிராம் விதையை நூறு மில்லி தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைத்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுக்கடுப்பு ரத்த நீர் எரிச்சல் வெட்டை போன்றவை சரியாகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ